والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் அல் அகீதத்து தஹாவி எனக்கூடிய நூலுக்கான விளக்க உரை வகுப்பிலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். அதில் முதல் அம்சமாக மர்மை நாளிலே இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த தடாகத்தை விட்டும் தடை செய்யப்படக்கூடிய கூட்டத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த கூட்டத்தை பொறுத்தளவிலே நிராகரிக்கக்கூடிய கூட்டமாகவும் அதே நேரத்தில் சுன்னாவை விட்டு ஒதுக்கக்கூடியவர்களாகவும் மன இச்சை பிழையான கொள்கைகள் கோட்பாடுகள் இவைகளை பின்பற்றி இவைகளை தம்முடைய வாழ்க்கையில் எடுத்து முர்த்ததான கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் என்று உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். மாற்றமாக எந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அதேபோன்று அகீதா சார்ந்த விடயங்கள் இவைகளை எடுத்து பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த கூட்டம்தான் அந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடியதாக இருக்கும் என்றும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று சூரத்துல் கௌசரில் அல்லாஹு தஆலா கௌசர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையின் மூலமாக என்ன நாடப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. சில உலமாக்கள் அதனை ஒரு தடாகம் என்றும் இன்னும் சில உலமாக்கள் அதிகமான நலவு என்றும் விளக்கம் கூறுவதாகவும் கூறினோம். உண்மையில் இந்த இரண்டு வகையான கருத்துக்களில் எது சரி என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இரண்டையும் ஒன்றிணைத்து கூறுவதுதான் பொருத்தமானது என்றும் நாங்கள் கூறினோம். அதாவது அது ஒரு தடாகமாக இருக்கும் அல்லது ஒரு ஆறு போன்ற ஒரு அமைப்பை உடையதாக இருக்கும் அதே நேரத்தில் அதிகமான நலவுகளை கொண்டதாகவும் இருக்கும் என்று விளக்கம் கூறுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்றும் உங்களுக்கு சொன்னோம். அதற்கு ஆதாரமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கூற்றையும் அதேபோன்று சயீத் இப்னு ஜுபைர் என்பவர் கூறக்கூடிய ஒரு கூற்றையும் ஒரு விளக்கத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கௌசரை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் அளித்த பதிலையும் உங்களுக்கு ஆதாரமாக நாங்கள் குறிப்பிட்டோம். அதனைத் தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புதியொரு பாடத்தை ஆரம்பித்து வைத்திருப்பதாக சொன்னோம். அதுதான் ஷஃபாஅத் சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கின்றது. மர்மை நாளிலே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே மன்றாடுவதற்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறார்கள், அதை உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். உண்மையிலே அது தொடர்பாக நிறைய செய்திகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு ஹதீஸையும் குறிப்பிட்டோம். மர்மை நாளிலே மக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுமாறு கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு கீழால் சுஜூதிலே விழுகிறார்கள். சுஜூதிலே விழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சுஜூதிலேயே இருந்து விடுகிறார்கள். அப்போது நபி அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, முஹம்மதே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் வேண்டியதை கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுவதாக அந்த செய்தியிலே நாங்கள் பார்த்தோம்.
இப்படி நிறைய செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்பது சம்பந்தமாக வந்திருக்கின்றது என்பதையும் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளிலே செய்யப்படுகின்ற இந்த ஷஃபாஅத்தை பொறுத்த மட்டிலே அது விடயத்திலே மனிதர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் மூன்று வகையான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. முதலாவது சாராரை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், உண்மைப்படுத்துகிறார்கள், ஆனால் அது விடயத்திலே எல்லை மீறி சென்றிருக்கிறார்கள். எல்லை மீறி சென்று ஷஃபாஅத்தை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மரணித்தவர்களிடத்திலே ஷஃபாஅத்தை கேட்கிறார்கள். கபர்களிலே வாழக்கூடிய அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களிடத்திலே தங்களுடைய ஷஃபாஅத்தை கேட்கிறார்கள். சிலைகளிடத்திலே, மரங்களிடத்தில், கற்களிடத்தில் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து ஷஃபாஅத்தை கேட்கிறார்கள். இது முதலாவது சாரார். இவர்கள் ஷஃபாஅத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விடயத்தில் எல்லை மீறி சென்றவர்கள். இரண்டாவது சாராரை பொறுத்த மட்டிலே இவர்கள் ஷஃபாஅத்தை மறுக்கின்ற விடயத்திலே எல்லை மீறி சென்றவர்கள். இவர்களுக்கு உதாரணமாக முஅ்தஸிலாக்களையும் ஹவாரிஜிகளையும் குறிப்பிடலாம். முஅ்தஸிலாக்களையும் ஹவாரிஜிகளையும் பொறுத்த மட்டிலே அவர்கள் ஷஃபாஅத்தை மறுக்கின்ற விடயத்திலே எல்லை மீறி சென்று சொல்கிறார்கள். எவர்களெல்லாம் பெரும்பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத்து கிடைக்கவே கிடைக்காது. பெரும்பாவம் செய்து உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஷஃபாஅத்து இருக்க மாட்டாதுன்னு சொல்லி இந்த இரண்டாவது சாரார் சொல்கிறார்கள். இவர்கள் ஷஃபாஅத்துடைய விடயத்தில், அதாவது ஷஃபாஅத்தை மறுக்கின்ற விடயத்தில் எல்லை மீறி சென்றவர்கள். மூன்றாவது சாரார் தான் நடுநிலைமையானவர்கள், அதாவது அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினர்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஷஃபாஅத்தை உறுதிப்படுத்துகிறார்கள், அதிலே நடுநிலையாக இருந்து உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த அமைப்பிலே ஷஃபாஅத்து இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த அமைப்பிலே உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிலே எல்லை மீறி போகவும் மாட்டாங்க. அதே நேரத்திலே அதிலே பொடுபோக்காக முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகளை போன்றும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நிலைப்பாடை எங்களால் கண்டுகொள்ளலாம். எனவே இதுதான் ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்கின்ற விடயத்திலும் மறுக்கின்ற விடயத்திலும் உள்ள மனிதர்கள் உள்ள மூணு வகையானவர்கள் இவங்க தான். முதலாவது சாரார் எல்லை மீறி சென்றவர்கள், இரண்டாவது சாரார்கள் மறுக்கிறதுல எல்லை மீறி சென்றவர்கள், மூன்றாவது சாரார் நடுநிலையில் உள்ளவர்கள் அவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள். இவர்களுடைய நிலைப்பாடு தான் சரியான நிலைப்பாடு. எங்களிடத்திலும் அந்த நிலைப்பாடு தான் இருக்க வேண்டும். குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஷஃபாஅத்து எந்த அமைப்பில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்பிலே இருக்கும் என்று நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷஃபாஅத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு அரபு வார்த்தை. இதற்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் மொழி அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் அஷ்ஷஃப் என்ற வார்த்தையில் இருந்து வந்ததுதான் அஷ்ஷஃபா. ஷஃபான்னு சொன்னால் இரட்டை என்ற அர்த்தம், அதாவது ஒற்றைக்கு எதிர்கருத்து தான் இரட்டை. அப்ப ஷஃப் என்பது இரட்டை. அந்த இரட்டை என்ற அந்த வார்த்தையில் இருந்து வந்ததுதான் ஷஃபாஅத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை என்பது ஒன்றுக்கு மேலதிகமாக உள்ள இரட்டை எண்களுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இரண்டு, நான்கு, ஆறு, எட்டு என்று சொல்லி இரட்டைகளுக்குத்தான் அஷ்ஷஃப் என்ற வார்த்தை அரபியிலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை பிரயோகத்திலிருந்து உருவான வார்த்தை தான் அஷ்ஷஃபா என்பது மொழி ரீதியான விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்க ரீதியான பார்ப்போம் என்று சொன்னால் ஷஃபா என்பது தேவையுடையவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நடுநிலைமை வகித்தல். யாருக்காவது ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு வேலைக்குத்தான் ஷஃபாஅத் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் ஷஃபாஅத்தின் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது தேவையுள்ள மக்களுக்கு அவங்களோட தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருவர் முன்வந்து அவர் நடுநிலைமை வகித்து அவருடைய தேவையை இன்னொருவரிடத்திலிருந்து வேங்கி அதனை நிறைவேற்றி கொடுக்கிறார். இது இந்த செயற்பாட்டுக்குத்தான் ஷஃபாஅத் என்று சொல்லப்படும். உண்மையிலேயே இது எங்களுக்கு
தெரிந்த ஒரு விளக்கம், அதே நேரத்தில் அறிமுகமான ஒரு விளக்கம். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் சமூகத்திலே அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த தேவையுடைய மனிதருக்கு நேரடியாக சென்று அந்த நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் போய் கேட்க முடியாது. அப்ப நடுவில் ஒரு மனிதர் நடுநிலைமை வகிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தேவையுள்ள நபருக்காக வேண்டி சிபார்சு செய்கிறார். அதாவது வசதியுள்ளவர்களிடத்திலே தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்களிடத்திலே போய் சிபார்சு செய்கிறார். இப்படி ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவருடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், கொடுங்கள் என்று சொல்லி சொல்றது. இவ்வாறு ஒருவர் முன் வந்து நடுநிலைமை வகித்து அந்த வேலையை செய்வதற்குத்தான், அவருக்காக வேண்டிய பரிந்துரை செய்வதற்குத்தான் அரபியிலே அஷ்ஷஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, மார்க்க ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷஃபாஅத்தை பொறுத்த மட்டிலே இரண்டு வகைப்படும். முதலாவது ஷஃபாஅத்துன் இந்தல் ஹல்க், படைப்புகளிடத்திலே போய் பரிந்துரை செய்வது. இரண்டாவது ஷஃபாஅத்துன் இந்தல்லா, அல்லாஹ்விடத்திலே சென்று பரிந்துரை செய்வது. இப்படி பரிந்துரைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று மனிதனிடத்தில் போய் எங்களோட தேவையை சொல்லி அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பது. இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே ஒரு தேவையை நிறைவேற்றியதற்காக வேண்டி பரிந்துரை செய்வது. இப்படி ரெண்டு வகையான ஷஃபாஅத்துகள் இருக்கின்றன. அல்ல முதலாவது வகையை பொறுத்த மட்டில், அதாவது மனிதன் மனிதனிடத்திலே போய் பரிந்துரை செய்து ஒரு வேலையை செய்து கொடுப்பதற்கு ஷஃபாஅத்துன் இந்த ஹல்க் என்ற அரபியில் சொல்லப்படும். இந்த ஷஃபாஅத்தை பொறுத்த மட்டிலே அது இரண்டு வகைப்படும். அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே போய் ஒருவருக்காக வேண்டி பரிந்துரை செய்து அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பது, இதுதான் முதலாவது வகை. இந்த முதலாவது வகையை பொறுத்த மட்டில் அதுவும் இரண்டு வகைப்படும். அந்த இரண்டு வகையை பார்ப்போம் சொன்னால், அதுல முதலாவது வகையை பொறுத்த மட்டில் நல்ல விடயங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வது, இரண்டாவது கெட்ட விடயங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வது. மனிதன் மனிதனிடத்திலே போய் பரிந்துரை செய்வது இரண்டு வகைப்படும். முதலாவது நல்ல விடயங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பரிந்துரை, இரண்டாவது கெட்ட விடயங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பரிந்துரை. அப்ப அதுல நல்ல விடயங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பரிந்துரையை பொறுத்த மட்டில் அதனுடைய விளக்கம் என்னென்றால், மார்க்கத்திலே ஆகுமான ஒரு விடயத்தை, அதே நேரத்தில் யார் மீதும் எல்லை மீறி செல்லாத ஒரு விடயத்துக்காக வேண்டி ஒருவரிடத்திலே போய் நாங்கள் பரிந்துரை செய்வது. மார்க்கத்தில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ ஒருவரிடத்திலே போய் அந்த நல்ல விஷயத்தை செய்வதற்காக வேண்டி பரிந்துரை செய்வது. இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது, மார்க்கம் அங்கீகரித்த விடயம் இருக்கிறது, இதை செய்யறதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்கள், அல்லது இதை செய்யறதுக்கு உங்களால் இயலுமான ஒரு முயற்சி எடுங்க என்று சொல்லி ஒருவரிடத்திலே நாங்கள் போய் பேசுவோம் சொன்னால், இது மனிதன் மனிதனிடத்திலே செய்யக்கூடிய பரிந்துரையில அனுமதிக்கப்பட்ட பரிந்துரையாக அது இருக்கிறது. அப்ப அந்த அனுமதிக்கப்பட்ட பரிந்துரையை பொறுத்த மட்டும் அதுக்கு அதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், அது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும், மார்க்கம் அங்கீகரித்த நல்ல விடயமாக இருக்க வேண்டும். அடுத்தது எல்லை மீறி செல்லக்கூடிய, யாருக்கும் அநியாயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அது இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு நிலையில நாங்கள் ஒரு மனிதனிடத்திலே போய் பரிந்துரை செய்வோம் என்றால் மார்க்கத்திலே அது வரவேற்கத்தக்க சிறந்த ஒரு பரிந்துரையாக கருதப்படும். இப்படியான பரிந்துரைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், மன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யாராவது ஒருவர் அதாவது நன்மையான ஒரு காரியத்துக்கு பரிந்துரை செய்கிறாரோ, ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி ஒரு நல்ல விடயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பரிந்துரை செய்தால், யகுல்லஹு நசீபும் மின்ஹா, அவர் அவ்வாறு பரிந்துரை செய்ததன் காரணமாக அவருக்கும் அதிலிருந்து ஒரு பங்கு இருக்கும், அந்த நன்மையிலிருந்து ஒரு பங்கு இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சூரா அன்-நிஸாவுடைய 85வது வசனத்திலே கூறுகிறார். அப்போ ஒருவர் நல்ல விடயம் ஒன்றுக்காக வேண்டி ஒருவரிடத்திலே போய் பரிந்துரை செய்தால், அவரிடத்தில் போய் அதை பற்றி பேசி அதை ஊக்குவித்தால், அதன் காரணமாக அந்த நன்மை, அந்த நல்ல விடயத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த வேலை அவர் செஞ்சதால
அவருக்கும் அதிலிருந்து ஒரு பங்கு கிடைப்பதாக அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் நல்ல விடயங்களுக்காக வேண்டி, நல்ல விடயங்களை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி. நீங்க யார்கிட்ட போய் பேசினால், யாரிடத்திலே போய் பரிந்துரை செய்தால் அது நடக்குமோ அவங்களிடத்தில் போய் பரிந்துரை செய்யுங்கள், அதற்காக வேண்டி கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கிறது. ஆக நல்ல விஷயங்களை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல போய் பரிந்துரை செய்யலாம், அந்த நல்ல விஷயத்தை காட்டி கொடுக்கலாம், உதவிகளை வேங்கி செய்து கொடுக்கலாம் என்றத இந்த குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள்ல இருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே போய் பரிந்துரை செய்யக்கூடியதுல கெட்டதும் இருக்கிறது, மார்க்கம் அனுமதிக்காத கெட்டதும் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயத்துக்காக வேண்டி இன்னொரு இடத்துல போய் நாங்கள் உதவி கேட்கிறது, பரிந்துரை செய்வது, அல்லது ஒருவருக்கு அநியாயம் இழைக்கும் முகமாக ஒருவர் பாதிக்கக்கூடிய அமைப்புல இன்னொரு இடத்துல போய் நாங்கள் உதவி கேட்கிறது, அல்லது அதற்காக வேண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறது, அல்லது பரிந்துரை செய்யறது. இது இரண்டாவது விடயம். அதாவது மனிதன் மனிதனிடத்திலே பரிந்துரை செய்வதில் அனுமதிக்கப்படாத அமைப்பு இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், யாராவது ஒருவர் மோசமான அமைப்பிலே பரிந்துரை செய்வார் என்று சொன்னார். மோசமான ஒரு விடயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இன்னொரு இடத்திலே போய் பரிந்துரை செய்வார் என்று சொன்னால், யக்குல்லஹு கிஃப்லும் மின்ஹா, அந்த மோசமான விடயத்துக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தில இருந்து ஒரு பங்கு அவருக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அதே சூரா நிசாவுடைய 85வது வசனத்திலே கூறுகிறார். அப்ப நல்ல விடயங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி யாரையாவது தூண்டி அதை செய்வோம் என்றால் அதிலிருந்து ஒரு பங்கு எங்களுக்கு கிடைக்கிறது. கெட்ட விடயங்களுக்கு யார்த்தையாவது போய் சப்போர்ட் பண்ணி பேசி அவரை தூண்டி அவர் மூலமாக கெட்டதொண்டை நாங்கள் நிலைநாட்ட முயற்சிவோம் என்றால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் மனிதனிடத்திலே செய்யக்கூடிய பரிந்துரைகள்ல சமூகத்திலே கூடுதலாக காணப்படக்கூடிய பரிந்துரை கெட்ட விஷயங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். நல்ல விடயங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லைன்னு சொல்லல, இருக்குது. சில ஏழைகளுக்காக வேண்டி பணக்காரர்களிடத்திலே போய் பேசுவது, சில வசதி இல்லாத ஒருவருக்காக வேண்டி வசதி உள்ளவர்களிடத்திலே போய் பரிந்துரை செய்வது, அதே மாதிரி சிரமப்படக்கூடிய அல்லது விதவைகளுக்காக வேண்டி வசதி உள்ளவர்களிடத்திலே போய் பரிந்துரை செய்து ஒரு உதவியை வாங்கி கொடுக்கிறது, இது நடக்கலன்னு சொல்லல, சமூகத்தில் இருக்குது. ஆனா அதை விட கூடுதலான ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், கெட்ட விடயங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யறது. தனக்கு தேவையான ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டார், தனக்கு தேவையான ஒருவர் முரணான ஒரு காரியத்தில் ஈடுபட்டார் என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால், அவருக்கு சமூகத்திலே போலீஸ் பலம் இருக்கும்னு சொன்னார், அல்லது பெரிய பெரிய இடத்திலே உள்ளவர்களோடு தொடர்பு இருக்கும்னு சொன்னால், தனக்கு தேவையானவர் தவறு செய்திருந்தார் என்று தெரிந்தாலும் கூட அது மார்க்கத்துக்கு முரணானதை இல்லை ஈடுபட்டிருக்கிறார், அல்லது சமூகத்தில் விரோதமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்றதை தெரிந்தாலும் கூட, தனக்கு தேவையானவர் தவறு செய்திருக்கிறார், அதனை மூடி மறைக்க வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்குரிய தண்டனையை கிடைக்காமல் தனக்கு இருக்கின்ற சமூகத்தில் உள்ள பலத்தை பயன்படுத்தி அப்படியான நபர்களிடத்திலே போய் பரிந்துரை செய்து அவரை காப்பாற்றி விடுவது இந்த இரண்டாவது வகையான, அதாவது மோசமான பரிந்துரைகளுக்குள்ள உள்ளடங்கும். அது கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? அந்த பாவத்தை செய்தவரை காப்பாற்றி விட்டதற்காக வேண்டி, அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம், அதனால அந்த பாவத்தில் இருந்து ஒரு பங்கு எங்களுக்கு கிடைக்கும் என்றதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூகத்திலே சில நபர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகும். அவர்கள் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது, யாரையும் ஏமாற்றியோ அல்லது அநியாயம் செஞ்சோ இருந்தது கிடையாது. ஆனால் அப்படியான நபர்கள் சமூகத்திலே நிறைய லானத்துகளை சுமந்த மனிதர்களாக இருப்பார்கள், நிறைய சாபங்களை சுமந்த மனிதர்களாக இருப்பாங்க.
அதே நேரத்தில் நிறைய பாவங்களோடு சம்பந்தப்பட்டு அவங்க சம்பந்தப்பட்டு இல்லை, ஆனால் அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு பெற்றவர்களாக அவங்க இருப்பாங்க. அது காரணம் என்னன்னு நாங்க பார்த்தால், அந்த நபர்கள் தனக்கு தேவையானவர்கள் தவறு செய்கின்ற நேரத்தில் அவர்களை காப்பாற்றி விட்டது. தனக்கு தேவையானவர்கள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகிற நேரத்தில் அவங்களை காப்பாற்றி விடுவதற்கு முயற்சி செய்ததால அவங்களால பாதிக்கப்பட்டவர்கள் லானத் செய்கிறாங்க, அந்த லானத்து நடுவில் காப்பாத்திட்டவருக்கு வந்து சேருது. உதாரணமாக நான் சொல்றேன், எங்களுக்கு தேவையான ஒரு மனிதர் இன்னொருவருடைய சொத்தை அபகரிச்சிட்டாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. எனக்கு உதாரணமாக, நான் சமூகத்திலே ஒரு அந்தஸ்துள்ளவன், போலீஸ் பலம் உள்ளவன், அரசியல்வாதிகளோடு எனக்கு தொடர்பு இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எனக்கு தேவையான ஒரு நபர், உதாரணமா என் குடும்பத்தில் ஒரு நபர் இன்னொரு மனிதனுடைய சொத்தை அபகரித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப உண்மையில யார் புறம் நியாயம் இருக்குது என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர் யாருடைய சொத்தை அபகரித்தாரோ அவங்களுடைய பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அநியாயம் செய்திருக்கிறார், எனக்கு நன்றாக தெரியும். நான் என்ன செய்கிறேன் என்றால், என்னுடைய போலீஸ் பலத்தை பயன்படுத்தி, அரசியல் பலத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய குடும்பத்தினரை காப்பாற்றி விடுகிறேன். காப்பாற்றி விட்டு அவரை நிரபராதியாக்கி அநியாயமாக இன்னொரு சொத்தை அவருக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன். இதால எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு என்னென்றால், முதலாவது ஒரு பாவத்துக்கு நான் துணை போயிருக்கிறேன், பாவத்தை செஞ்சவருக்கு தண்டனையை வாங்கி கொடுக்காமல் காப்பாற்றி விட்டிருக்கிறேன், அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு எனக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, இதுதான் ஆகவுமே பாரதூரமான மிகவுமே ஒரு பயப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அது என்னன்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவன் அல்லாவிடத்திலே கையேந்துவன். யா அல்லாஹ், எனக்கு அநியாயம் செய்து விட்டான், இந்த நபர் என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டான், அவனுக்கு தண்டனையை கொடுக்காமல் இந்த நபர் காப்பாத்தியும் விட்டிருக்கிறார், அதனால யா அல்லாஹ், உன்னுடைய கோப பார்வையை இவர்கள் மீது நீ இறக்கி வைப்பாயாக, இவர்களை நீ அழித்து விடுவாயாக, இவர்களுக்கு உன்னுடைய சாபத்தை ஏற்படுத்துவாயான்னு சொல்லி அந்த நபர் கையேந்து துவா செய்வார் என்றால், உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயக்காரன் அல்லாஹ்விடத்திலே கையேந்து துவா செய்தால் அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது, நேரடியாக அல்லாஹு தஆலாவை சென்றடையும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் செய்வான். அப்ப அப்படி அந்த பாதிக்கப்பட்டவன் துவா செய்யற நேரத்தில் அந்த துவா அவருடைய காணியை அபகரித்தவருக்கு மாத்திரம் இல்ல, காப்பாத்துட்ட எனக்கும் சேர்த்து தான் வரும். அப்ப நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் அவருடைய சொத்தை எடுக்க போகவில்லை, ஆனால் நான் செய்த இந்த மோசமான பரிந்துரையின் காரணமாக அந்த மனிதனுடைய லானத்தை சுமக்கக்கூடிய நிலைமை எனக்கு உண்டாகுது. இப்படியான நிலைமை கூட சமூகத்தில் அதிகமாக நான் பார்க்கிறோம். சில நபர்கள் நல்ல மனிதர்கள், ஆனால் சிலருக்காக வேண்டி பரிந்துரை செய்ய போய், சிலர்களை காப்பாற்ற போய், அநியாயம் செய்யப்பட்ட மக்களுடைய லானத்துகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது விடயத்தில் மிக கவனமா இருக்க வேண்டும். நாங்க யாருக்காவது பரிந்துரை செய்யறோம்னா, நல்ல விஷயங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். யாருக்காவது அநீதி இழைக்கப்படுகிற நேரத்தில், யாருக்காவது கெடுதி இழைக்கப்படுற நேரத்தில், அல்ல யாருக்காவது ஒரு உதவி என்று செய்யணும் என்று நாடுகிற சந்தர்ப்பத்தில் தாராளமாக பரிந்துரை செய்யலாம், தாராளமாக உதவிகளை வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. ஆனால் பாவச்செயல் என்று வருகிற நேரத்தில், எவ்வளவுதான் எங்களுக்கு பலம் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், இடம் இருந்தாலும் கூட, நாங்க எங்கட கால பின்னோக்கித்தான் வைக்க வேண்டும் ஒழிய முன்னோக்கி வைக்கக்கூடாது. மக்களுடைய சாபத்தை பெற்று உலகத்திலே நஷ்டவாளியாக ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு காலமும் முயற்சி எடுக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் ஷஃபாத் சம்பந்தமாக இன்னும் விரிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.